வெல்கம் டு பிரகா டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு கடை வச்சுட்டு இருப்பீங்க, அந்த கடையில் அமேசான் கொரியர் சர்வீஸை எப்படி அட்டாச் பண்ணிட்டு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அமேசான் கொரியர் சர்வீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா பெரிய அளவில் கடைகள் வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கிற கடையிலே நீங்கள் அட்டாச் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் வச்சுட்டு இருக்கிற ஒரு கடையானது ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், ஃபேன்சி ஸ்டோராக இருக்கலாம், ஸ்டேஷ்னரி கடையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ரீசார்ஜ் கடை கூட வச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த அமேசான் கொரியர் சர்வீஸை அட்டாச் பண்ணிட்டால் மட்டும் போதும். இந்த அமேசான் கொரியர் சர்வீஸை நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்மளை சுற்றி, அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியாவை சுற்றி இருக்கிற ஒரு 3 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஏரியாஸ்லாம் நீங்கள் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே போய்ட்டு ஆர்டர் எடுப்பீங்க, ஆர்டர் எடுத்துட்டு உங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பீங்க, அங்கேருந்து நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கமிஷன் உங்களுக்கு வந்து சம்பளமாக கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ எப்படி இதுக்கு அப்ளை பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ கொரோனா டைம்ங்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும், கண்டிப்பாக அவங்க கால் பண்ணுவாங்க. இப்போ கொரோனா டைம்ன்றதுனால நிறைய ஆஃபீஸ் எல்லாமே மூடி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக, ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கூட நிறைய பேர் ஏதோ கேட்டிருந்தீங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து கொரோனா தான். சரிங்களா? கொரோனான்ற ஒரே காரணத்தினால தான் இப்போ எல்லாருடைய வேலையும் இப்படி கெட்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. வெப்சைட்டுக்குள்ளே போனதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். மேபி நீங்கள் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வேறு மாதிரி கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். இந்த இடத்துல ஜஸ்ட் உங்களுடைய பேரை கொடுக்க போகிறீங்க. பேரை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க. ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய கடை அட்ரஸே நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன கடை வச்சுருக்கீங்களோ அந்த கடையோட பேரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடையோட அட்ரஸை கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ப்ரைமரி பிஸ்னஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கடையோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கடையாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஸ்டேஷ்னரி வச்சிருக்கலாம், ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கலாம், ஃபுட் ஐட்டம்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வச்சிருக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடை கொடுக்க போகிறீங்க. பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய கடை எங்கே இருக்குதோ, அதாவது ஸ்டோர் லொக்கேஷனை செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது, டர்ன் ஓவர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? கொடுத்துட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸை கிளிக் பண்ண வேண்டியது தான். அதாவது உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா இல்லையான்றது எஸ் நோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இருக்கா இல்லையன்றதும் எஸ் நோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் பேன் கார்டு இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் எஸ் நோன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க, அதுவும் எஸ் நோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கேட்பாங்க தான் நினைக்கிறேன், ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படும். அதனால் நீங்கள் ஜிஎஸ்டி, அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. ஸோ உங்கள் கடைக்கே வருவாங்க நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அப்போது அவங்கக்கிட்டே நீங்கள் டீட்டெயிலாக பேசிக்கலாம் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுட்டு இருக்கிற கடை ரெண்ட்டாக இல்லது நீங்கள் தான் அதுக்கு ஓனரான்னு கேட்குறாங்க. ரெண்ட்டுனா ரெண்ட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்ட்டுன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் இதுக்கு அக்ரிமெண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ் நோன்றதை. அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக 3 மந்தில் யூஸ் பண்ண கேஸ் பில்லு, இபி பில்லு இல்லைனா லேண்ட்லைன் இந்த பில்லு வந்து உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. அதுவும் இருக்குதுன்னா நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்து இந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, இதெல்லாம் அவ்வளோ முக்கியமானுட்டு எனக்கு தெரியல, பட் இது அவ்வளோ முக்கியம் கிடையாது தான். நீங்கள் இதை பற்றிலாம் எனக்கு கவலைப்பட வேணாம். நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொடுத்து போய்க்கோங்க. இதில் நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு அமேசான் தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதா, பார்ட்னரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தேவை இல்லைன்றதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்களே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அது வந்து நோன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா எஸ்ன்றதையும் கொடுத்துக்கோங்க வேணும்னா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. டெலிவரி மட்டும்தான் பண்ண போகிறீங்களா, டெலிவரி ப்ளஸ் பிக்கப்பும் பண்ண போகிறீங்களா? அதாவது நீங்கள் டெலிவரி பண்ண போகிற ப்ராடக்ட் எல்லாமே போய்ட்டு நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அதையும் சேர்த்து தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டெலிவரி ப்ளஸ் பிக்கப் ரெண்டுமே நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அமேசான் தரப்புலேருந்து உங்களை இமெயில் மூலமா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பண்ணலாம்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இமெயில் ஆப்ஷனை. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை விண்ணப்பிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் எஸ்ன்றதை கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது வரையும் பண்ணலைன்னா இதான் ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் நோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எதை பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கேட்குறாங்க. அது ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் போல தான், ஒரு சர்வே போல தான். நீங்கள் அதை என்னவோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரகாட்டைக்கு பார்த்து தான் வந்தீங்கன்னு கூட சொல்லலாம், பட் அந்த இடத்துல அந்த ஆப்ஷன் இருக்காது. அடுத்தது கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அது எல்லா அக்ரிமெண்ட்டுக்கும் நீங்கள்
நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்டை கொடுத்துக்கலாம். சப்மிட்டு சைனப் ரெண்டுமே ஒன்று தான், நீங்கள் இதை கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. இப்போ கொரோனா டைமுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகலாம், கண்டிப்பாக லேட் ஆகும் தான் எனக்கு தெரிஞ்சு, மாதக்கணக்கு கூட ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன கடை வச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டெலிவரி சர்வீஸ் எடுத்து பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் வேறு யாருனா வேலைக்கு கூட ஆள் வச்சுட்டு கூட அழகாக பண்ணலாம் இந்த வேலையை. நீங்கள் ஒரு சைடு பிஸ்னஸ் போல் இதை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொரோனா டைம் நான் திரும்பவும் சொல்கிறேன், கமெண்டில் கீழே கேட்டுட்டு இருக்காதிங்க நான் அப்ளை பண்ணிகிட்டே எதுவுமே வரல, ரெஸ்பான்ஸே வரலன்னு கேட்காதீங்க. ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே வந்து ஆஃபீஸ் எல்லாமே மூடி தான் இருக்குது, சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுறப்ப அவங்களே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் எடிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணி போட போகிறேன். பேசிக் லெவலேருந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் யூடியூபராக இருக்கிறீங்க இல்லை கைன் மாஸ்டர் எடிட் வீடியோ கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டே இருங்க நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.